أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. الله நமக்கு பயனுள்ள நல்ல கல்வியையும் இறை அச்சத்தையும் அவனுடைய அன்பையும் அருளையும் பொருத்தத்தையும் தர வேண்டும் என்று வேண்டியவனாகவும், நாம் பேசுவதிலும் சொல்வதிலும் நம்பிக்கை கொள்வதிலும் அல்லாஹுவிற்கு விருப்பமற்ற எதுவும் கலந்துவிடக் கூடாது என்று அல்லாஹுவிடத்திலே வேண்டியவனாகவும், அல்லாஹுவிற்கு பொருத்தமானதை கூறுவதற்கும் செய்வதற்கும் சொல்வதற்கும் மக்கள் மத்தியிலே பரப்புவதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்றும் துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து நாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அஸ்ஸஹீஹுல் முஸ்னத் என்ற ஆதாரமிக்க ஹதீஸ் கிரந்தத்திலிருந்து கிதாபுல் ஃபிதன், குழப்பங்கள் பற்றிய பிரிவை பற்றிய நூலை படித்து வருகிறோம். பல ஹதீஸுகளை இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸும் ஏறக்குறைய குறைந்தது ஒரு மணி நேரமாவது அதற்கு விளக்கம் கூறினால்தான் ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு ஆழமான கருத்துகளுடைய ஹதீஸுகள் இருந்தாலும் வகுப்புகள் இப்படியே நீண்டு கொண்டே செல்வதால் இந்த பாடத்தை முழுமையாக முடிக்கும் அளவிற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, சிலர் சிலவற்றை அடைந்து கொள்வார்கள் சிலர் சிலவற்றை தவற விட்டு விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக இன்றைய அமர்விலே இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபுல் ஃபிதனில், குழப்பங்கள் பற்றி இந்த நூலில் கூறப்பட்டுள்ள அனைத்து ஹதீஸுகளிலிருந்தும் சொல்லப்பட்ட விஷயங்களை தொகுத்து மொத்தமாக அந்த விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் தொகுத்து உங்கள் முன் வைக்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியாக சொல்வதற்கு உதவி செய்வானாக. மற்ற ஹதீஸுகளுடைய தமிழாக்கங்களை வெளியிடப்பட்டுள்ள நீங்கள் புகாரியின் தமிழாக்கத்திலிருந்தும் தெரிந்து கொள்ளலாம். இவற்றை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை படிக்கும்போது மேலும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அது புரிவதற்கு இலகுவாக இருக்கும். முறை நாம் இந்த பாடத்தின் ஆரம்பத்திலேயே கூறியிருக்கிறோம், குழப்பங்கள் என்றால் இரண்டு விதமான குழப்பங்களையும் நாம் இங்கே குறிப்பிடுகிறோம். ஒன்று, மக்களுக்கு உலகம் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், அரசியல் சார்ந்த பிரச்சனைகள், இவையும் ஒரு குழப்பம்தான். இவையும் மனிதனுக்கு ஒரு சோதனை தான். அந்த சோதனையிலும் மனிதன் வெற்றி பெற வேண்டும், அதற்கும் என்ன வழி என்பதை ஆரம்ப ஹதீஸுகளிலே இமாம் அவர்கள் மிக விரிவாக நமக்கு கூறினார்கள். இரண்டாவது வகையான குழப்பம் என்ன? மார்க்கத்தில் ஏற்படுகிற குழப்பம். அதாவது மார்க்கம் குழப்பமானதல்ல, மார்க்கத்தில் மனிதன் பொதுவாக எல்லா மக்களுமோ அல்லது குறிப்பாக மார்க்க அறிஞர்களோ மன இச்சையை கலக்கும்போது, நன்றாக கவனியுங்கள், மார்க்கத்தில் மன இச்சையை கலக்கும்போது, மார்க்கத்தில் எது கலக்கும்போது? மார்க்கத்தில் மன இச்சையை கலக்கும்போது பிதஅத்துகள், அனாச்சாரங்கள், குழப்பங்கள் உருவாகிவிடும். அந்த நேரத்திலே ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் விளக்கங்களை கூறினார்கள். அடுத்துள்ள பாடங்களிலே இமாம் அவர்கள் நமக்கு என்ன ஹதீஸுகளை சமர்ப்பிக்கிறார்கள் என்றால், இந்த குழப்பமான காலங்கள் என்பதற்கு என்னென்ன அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள்.
ஒரு ஜமானா ஒரு காலம் ஃபித்னாவுடைய காலம் குழப்பமுடைய காலம் என்பதற்கு என்ன அடையாளம்? இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் நாம் போன வாரம் கூறும்போது கூட இந்த ஹதீஸுகளுக்கு விளக்கம் எழுதிய காலத்திலே ஹிஜ்ரி 400லே 300லே 600லே வாழ்ந்த இமாம்கள் அந்த அடையாளங்களை தங்களுடைய காலத்திற்கு பொருத்தி காண்பித்திருக்கிறார்கள். பாருங்கள், இன்றைய காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதெல்லாம் எப்படி உண்மையாக நடந்துவிட்டது, நடந்து கொண்டிருக்கிறது என்று. அப்படி பார்த்தால் அந்த அடையாளங்கள் நாம் வாழ்கின்ற நம் காலத்திலே மிகவும் அது பொருந்தக்கூடியதாக அல்லது நிகழ்ந்து கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். இந்த விஷயம் புரியுதா? ஹயர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் அடையாளங்கள் அல்ல மன்னிக்கணும், இந்த குழப்ப காலங்களின் அடையாளங்கள் என்று கூறும்போது உலகம் முடிவதற்குண்டான மறுமையின் அடையாளங்களையும் சேர்த்து கூறுகிறார்கள். சொல்ல வர்றது புரியுதா? ஃபித்னா, குழப்பங்கள், பிரச்சனைகளின் காலங்கள் என்று கூறும்போது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிற இந்த ஹதீஸுகளின் பின்பகுதிகளிலே மறுமையின் அடையாளங்கள், அதாவது மறுமை நிகழப்போவதற்கு முன்னால் நடக்க இருக்கிற அடையாளங்களையும் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்றது புரியுதா புரியலையா? இதிலிருந்து அவர்கள் என்ன உணர்த்த விரும்புகிறார்கள் என்றால், மறுமை நெருங்க நெருங்க பிரச்சனை அதிகமாகும். பிரச்சனை அதிகமாக அதிகமாக மறுமை வெகு விரைவாக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று அடையாளம். புகாரி அவர்கள் குழப்பங்கள் என்ற பாடத்திலே பிற்பகுதியில் மறுமையின் அடையாளங்களை சேர்த்து வருகிறார்கள். சரியா? தஜ்ஜாலின் வருகை, ஐசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யஜூஜ் மௌஜூஜை அழிப்பதற்காக பிரார்த்தனை செய்வது, தஜ்ஜாலை கொள்வது, அந்த ஃபித்னாக்களை எல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள். இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், பின்னால் காலத்திலே குழப்பங்கள் அதிகமாகும். குழப்பங்கள் அதிகமாகுவதை நீங்கள் பார்த்தால், இந்த ஃபித்னாக்கள் எல்லாம் இந்த அடையாளங்கள் எல்லாம் நீங்கள் பரவலாக காணப்படுவதை உணர்ந்தால், அவற்றை நீங்கள் கண்டுகொண்டால், மறுமை விரைவாக நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ மனிதன், ஒரு முஸ்லீம், மிகவும் அவன் அச்சமுள்ளவனாக, அல்லாஹுவை பயந்தவனாக, அமல்களின் பக்கம் விரைந்தவனாக அவன் இருக்க வேண்டும். இப்போ இந்த ஃபித்னா காலங்களின் அடையாளங்களை பார்க்கும்போது, முதலாவதாக காலங்கள் நெருங்கி விடுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டதை இமாம் அவர்கள் பதிவு செய்தார்கள். இதற்கு நாம் நீண்ட விளக்கத்தை கூறிவிட்டோம். நினைவுபடுத்துவதற்காக, அதாவது காலங்கள் நெருக்கமாகிவிடும், இவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் இருக்காது, அபிவிருத்தி இருக்காது, கால நேரங்களும் சுருங்கிவிட்டதை உணர்வார்கள். ஓர் ஆண்டு ஒரு மாதத்தை போலவும், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போலவும், ஒரு வாரம் ஒரு மணி நேரத்தை போலவும், ஒரு மணி நேரமோ ஒரு சின்ன திரியை எரித்து அணைப்பதைப் போலவும் ஆகிவிடும். அந்த அளவிற்கு காலத்திலே பரக்கத்தின்மை ஏற்பட்டுவிடும். அல்லாஹுடைய அருள் வலம், அந்த ரஹ்மத் அந்த காலத்திலிருந்து நேரத்திலிருந்து எடுக்கப்பட்டுவிடும். இதை பற்றி விவரமாக நாம் கூறும்போது இரண்டு அடிப்படை விஷயங்களை கூறினோம். ஒன்று, மனிதனிடத்தில் இருக்கிற தக்குவா குறைந்து விட்டால், மனிதனிடத்தில் இருக்கிற தக்குவா, இறையச்சம், பயம், நல்லொழுக்கம் குறைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத் இருக்காது. அப்போ அவனை பொறுத்தவரை அவனுக்கு பரக்கத்தற்ற நேரமாக இருக்கும். மனிதன் ஹராமான சம்பாத்தியத்தை கலந்து விடும்போது தன்னுடைய வாழ்க்கையிலே, அந்த வாழ்க்கையில் அவனுக்கு பரக்கத் இருக்காது. இப்படி பெரும்பான்மையான மக்கள் மாறிவிட்டால் மொத்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பரக்கத்தின்மை உணரப்படும். இந்த விஷயத்தை தெளிவாக பார்த்தோம். இரண்டாவது அடையாளமாக, இந்த ஃபித்னாக்களின் அடையாளமாக, அமல் குறைந்து விடுவதை
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டதை பார்க்கிறோம். இந்த வரிசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஹதீஸுகளை அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்களா இல்லையா, அந்த பதிவுகளிலிருந்து இந்த வரிசையை நம்ம சொல்கிறோம். அமல்கள் குறைந்து விடுவது, செயல்கள் குறைந்து விடுவது, இதற்கு என்ன விளக்கம்? ஒன்று, மார்க்க கல்வி மக்களிடத்தில் இல்லாததால், இல்ம் இல்லாததால், இல்மு தீன், இல்மு சுன்னா இல்லாததால் அவர்களிடத்தில் அமல் இருக்காது, அவர்களிடத்தில் அமல் இருக்காது. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், இல்ம் இருப்பவர்களிடத்திலும் அமல் குறைந்துவிடும். ஒன்று, இல்மை அறவே கற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்கள் ஆயிரக்கணக்கில் உதாரணம் சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை, வழிகாட்டுதல்களை நாம் நம் சமூகத்திற்கு கற்பிக்கிறோமா? எவ்வாறு இன்று இந்த உலகம் சார்ந்த பொருளாதார கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கல்வி முறையாக பள்ளிக்கூடங்களில், வகுப்பறைகளில் அட்டவணை போடப்பட்டு கற்பிக்கப்படுகிறதோ அதுபோன்று மறுமை கல்வி போதிக்கப்படுகிறதா? மறுமை கல்வி போதிக்கப்படுகிறதா? எத்தனை மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவருந்தியதற்கு பிறகு கூறிய துஆக்கள் தெரியும்? ரொம்ப அதிகமாக எடுத்து எண்ணினால் சில பேருக்கு ஒன்று ரெண்டு துவா தெரியும். தூக்கத்திற்கு முன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிய துஆக்கள் ரொம்ப பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரிந்தாலும் ஒன்று தான் தெரியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆவோ பத்திற்கு மேற்பட்ட துஆக்கள் இருக்கின்றன. தூங்கும்போது, தூங்கி எழுந்ததற்கு பிறகு, தொழுகையிலே அத்தஹையாத்து ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை துஆக்கள் செய்திருக்கிறார்கள். சலாம் கொடுத்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய சுன்னத்தான திக்ருகள் ரொம்ப பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரிந்தால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லியிருக்கிறார்கள். இதை தவிர பெரிதாக வேறொன்றும் தெரியாது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை படிக்காததால், இல்மு இல்லாததால், இது ஒரு சின்ன உதாரணம், பெரும்பாலும் வாழ்க்கையில் தொடர்போடு உள்ள விஷயங்கள் இதை கூறினோம். நீங்கள் ஆழமாக எடுத்து பார்த்தால் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. இல்மு இல்லாததால், படிக்காததால், மறுமை கல்வி போதிக்கப்படாததால் அமல் இல்லை. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன? இல்மை கற்றுக்கொண்டாலும் அந்த இல்மின்படி அமல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, நஃப்ஸுடைய பாவத்தின் சூழ்நிலைகள், அல்லது அது போன்ற நட்பு. எது போன்ற நட்பு? அமலுக்கு ஆர்வமூட்டாத நட்பு. சென்ற வாரம் நாம் கூறினோம், தஹஜ்ஜத்து தொழக்கூடிய ஒரு மனிதரோடு நீங்கள் தங்கினால் நீங்களும் என்ன செய்வீர்கள்? நீங்களும் என்ன செய்வீர்கள்? இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்து தொழுவீர்கள். தவறான காட்சிகளை பார்க்கக்கூடிய, தகாததை பார்க்கக்கூடிய ஒரு மனிதரோடு நீங்கள் தங்கினால் ஒரு நாள் கண்ணை மூடுவீர்கள், திரும்பி படுப்பீர்கள். இரண்டாவது நாள், மூன்றாவது நாள், நான்காவது நாள் நஃப்ஸுக்கு பழக்கமாகிவிடும். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ மொத்தத்தில் அமல் குறைந்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முதலில் ஃபர்துகளிலிருந்து ஆரம்பித்து பிறகு சுன்னா, பிறகு உபரியான வணக்க வழிபாடுகள். நமக்கு நோக்கமாக இருக்கக்கூடாது, தெரிந்து கொள்வது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. முடிந்த அளவு நாம் நம்மை மாற்றுவதற்கு இந்த எச்சரிக்கைகளை வழிகாட்டுதல்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது அடையாளமாக சொன்னார்கள், அஷ்ஷுஹ், கஞ்சத்தனம், கருமித்தனம், உலோபித்தனம். தமிழிலேயே இத்தனை வார்த்தைகள் இருக்கின்றன, கஞ்சத்தனம், உலோபித்தனம், கருமித்தனம். இந்த கஞ்சத்தனம் மக்களுக்கு மத்தியிலே பரவலாகிவிடும். எதிலே கஞ்சத்தனம்?
இங்கு எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ மறுமையை முன்னிறுத்தி சொல்லப்படுகின்ற வழிகாட்டுதல்கள். ஹதீஸிலே சொல்லப்படுகிற வழிகாட்டுதல்கள் ஏவல்களோ விளக்கல்களோ எது குறித்து சொல்லப்படுகின்றன? மறுமையை அடிப்படையாக வைத்து. கஞ்சத்தனம் என்பது வீடு கட்டுவதிலே கஞ்சத்தனம் அல்ல, பங்களா பங்களாவாக கட்டிக்கொள்வார்கள். ஆடை அணிவதிலே கஞ்சத்தனம் அல்ல, விலை உயர்ந்த ஆடைகளை அணிவார்கள். வாகனங்கள் வாங்குவதிலே கஞ்சத்தனம் அல்ல, உயர்ந்த வாகனங்களை வாங்குவார்கள். இங்கு கஞ்சத்தனம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பதை அதற்குரிய விசாலமான பொருளோடு எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் அனாதைகள் ஏழைகள் வழிப்போக்கர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே போருக்காக கொடுத்தல், முஹாஜிர்களுக்கு கொடுத்தல், ஏழைகளுக்கு கொடுத்தல், மார்க்கத்தை பரப்புவதற்கு உதவி செய்தல், புதிய முஸ்லீம்களை அரவணைத்தல், இப்படி அதற்குரிய விசாலமான பொருள்களோடு எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பதில் மனிதனிடத்திலே கஞ்சத்தனம் வந்துவிடும். கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் பல நாடுகளுக்கு சென்றாலும் சரி, அல்லது நம் நாட்டிலே பல இடங்களுக்கு சென்றாலும் சரி, நம்முடைய முன்னோர்கள் முழுமையாக ஒரு மஸ்ஜிதை கட்டியிருப்பதை பார்க்கிறோம். அப்போதெல்லாம் இன்றிருக்கிற பொருளாதாரம் இல்லை. தங்கள் இடத்தை மஸ்ஜிதுக்காக வக்ஃபு செய்திருப்பதை பார்க்கிறோம். அந்த மஸ்ஜித் நல்ல முறையில் நடத்தப்படுவதற்காக, பராமரிக்கப்படுவதற்காக அங்கே இமாம்களுக்கும் அதீன்களுக்கும் அழகிய முறையில் கண்ணியமாக அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுவதற்காக அந்த மஸ்ஜிதை சுற்றி பல இடங்களை கட்டி அந்த மஸ்ஜிதுக்காக வக்ஃபு செய்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு தனி ஆள்கள், தனி மனிதர்களாக பார்க்கிறோமா இல்லையா? இன்று எங்கே நடக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மஸ்ஜிது கட்டுவதாக இருந்தால் அந்த மஸ்ஜிது கட்ட நினைப்பவர்கள் பிச்சைக்காரர்களை போன்று தெரு தெருவாக அலைந்தால்தான் ஒரு சின்ன மஸ்ஜிதையாவது கட்ட முடியல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உடைய அடியார்களில் சிலர் இன்றும் இருக்கிறார்கள், ஆனால் குறைவு. குறிப்பாக அரபுகளிடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பழக்கம் இன்றும் இருக்கிறது. மஸ்ஜித் என்று தெரிந்துவிட்டால் முழுமையாக எத்தனை கோடி வந்தாலும் சரி, அவரிடத்திலே செல்வம் இருந்தால் அதை அவர் கொடுக்கின்ற அந்த பழக்கத்தை பார்க்கிறோம். அஜமிகளை பொறுத்தவரை இல்லை, மாஷா அல்லாஹ் ஒரு சிலர் இருக்கலாம், நம் நாட்டில் இருந்தார்கள், ஆனால் இப்போது உள்ள நிலைமை இங்கும் இன்றும் அங்கேயும் இப்படி மாறிக்கொண்டு வருகிறது. ஏன்? தனக்கு சுகபோகமான வாழ்க்கைக்கே இந்த செல்வம் பற்றவில்லை, பத்தவில்லை, போதவில்லை என்ற மனப்பான்மைக்கு கஞ்சத்தனம் இவனுடைய உள்ளத்தை ஆட்கொண்டு விட்டது. புரியுதா? அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பதற்கு மனம் வருவதில்லை, கஞ்சத்தனம். இதுவும் ஒரு அடையாளம். ஃபித்னாவுடைய காலம் என்பதற்கு இது ஒரு அடையாளம், கஞ்சத்தனம் பரவிவிடும். மஸ்ஜிதில் பாருங்க, ஜும்மா தொழுகைக்கு பின்னாடி மஸ்ஜிதுடைய பராமரிப்புக்காக வேண்டி தர்மம் செய்யுங்கள், கொடுங்கள்னு சொல்லுவாங்க. டன் டன் டன்னு சத்தம் வரும். நீங்கள் நினச்சிப்பீங்க நிறைய பேர் போடுறாங்க, நல்லா போடுறாங்கன்னு நினச்சிப்பீங்க. என்ன போடுறாங்க? என்ன போடுகிறார்கள்? அற்ப சில்லறை காசுகளை போடுகிறார்கள். சத்தமே வரலன்னு சொன்னா அப்ப நினைச்சுக்கங்க, நிறைய தர்மம் இருக்குது. ரூபா நோட்டை போட்டால் சத்தம் வருமா? 100 ரூபா 200 ரூபா 500 ரூபான்னு போட்டால் சத்தம் வருமா? அதே 50 காசு மேலே இந்த டப்புன்னு இப்படி போடுங்க, டன் டன்னு சத்தம் வருமா வராதா? இதுதான் மனிதர்களுடைய கருமித்தனத்தின் அடையாளங்கள். போட்டிருப்பாங்க பாருங்க, 2500 ரூபா ஜும்மா வசூல்னு போட்டிருப்பாங்க. வந்து தொழுதவர்களில் எத்தனை மில்லியனர்கள், பில்லியனர்கள், எத்தனை கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள்? ஏன் மஸ்ஜிதுக்கு இவர்கள் மீது ஹக்கு இல்லையா? இருக்கிறது. ஆனால் நஃப்ஸிலே கஞ்சத்தனம். ஆனால் போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்கன்னா 4000 ரூபாய்க்கு பில்லு, 5000 ரூபாய்க்கு பில்லு அப்படியே சர்வசாதாரணமாக கொடுத்துட்டு வருவாங்க. கொடுக்குறாங்களா இல்லையா? 500 ரூபாங்கிறது சாதாரணமாக பில்லு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. எந்த விதமான உணர்வுகளும் இருப்பதில்லை. நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்போ வயுல் கஷ்ஷு, கஞ்சத்தனம். அதுபோன்று ஜுஹூருல் ஃபிதன், எங்கு பார்த்தாலும் சர்ச்சைகள், பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள்,
குடும்பத்திலிருந்து தெருவிலிருந்து ஊர் வரை ஒற்றுமையின்மை. அல் ஹரஜ். அடுத்து கத்தல், கொலை, மனித உயிர்கள் அநீதமாக கொல்லப்படுதல். அல் கத்தல், அல் ஹரஜ். இந்த அல் ஹரஜ் என்பதற்கு ஹதீஸிலே நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை கொலை என்று சொன்னார்கள். ஏன் ரெண்டு தடவை சொன்னாங்க? எப்போ விஷயம் விபரீதமாக இருக்குமோ அப்போது மனிதன் ஒரு முறையோடு எதையும் நிறுத்தி கொள்ள மாட்டான். பாம்பு பார்த்து போனால் சொல்லுவாங்க, ஏ பாம்பு பாம்பு பார்த்து போம்பாங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. ஆபத்தை அதிகப்படுத்தி சொல்வார்கள், ஆழமாக சொல்வார்கள், ஒன்றுக்கு பல முறை சொல்வார்கள், அல் கத்தல், அல் கத்தல். அப்போ அந்த அளவுக்கு கொலை பெருகிவிடும். எந்த அளவுக்கு கொல்லுகின்ற முறையும் கொடூரமான முறையாக இருக்கும். எப்படி? சித்தத்துல் கத்தல், கொல்கிற முறையும் கடுமையாக இருக்கும். ஈவு இரக்கம் இல்லாமல் கொள்வார்கள். இஸ்லாம் கொல்வதற்கு கூட ஒரு முறையை கொடுத்திருக்கிறார். போரில் எதிரியை கொல்ல வேண்டும் என்றாலும் அதற்கும் ஒரு ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்ததுதான் அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாம். நீங்கள் போரிலே எதிரிகளை சந்தித்தால் அவர்களை கொல்லுங்கள், ஆனால் அவர்களை சிதைக்காதீர்கள், அவர்களை சிதைக்காதீர்கள். ஒரு தடவை வெட்டிட்டியா, கழுத்திலேயோ வயிற்றுலையோ உயிர் போய்விட்டதா, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அவன் காதை அறுக்கிறது, கண்ணை அறுக்கிறது, அல்லது குத்தி குத்தி வேதனை செய்கிறது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. இவையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. குடும்பத்தோடு ஒருவன் போருக்கு வந்திருக்கிறான், அவனுடைய மனைவி குற்றமற்றவள், அவனுடைய பிள்ளைகள் குற்றமற்றவர்கள், அவனுடைய தந்தை வயதானவரும் வந்திருக்கிறார், அவரும் குற்றமற்றவர், அவன் அழைத்து வந்து விட்டான், இவர்களை எல்லாம் கொல்லலாமா? அவர்கள் ஆயுதம் ஏந்தி ஒரு முஸ்லிமை தாக்காதவரை, போர்க்களத்திலே நிற்காதவரை, அந்த மைதானத்திலேயே வயோதிகர்கள் இருந்தாலும் சிறுவர்கள் இருந்தாலும் அவர்களை கொல்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. கண்மூடித்தனமாக இன்றைய நவீன ஆயுதங்களின் மொத்த நோக்கமே என்ன? கண்மூடித்தனமாக கொல்வது. நவீன ஆயுதங்களின் அடிப்படை நோக்கமே என்ன? கண்மூடித்தனமாக கொல்வது. பார்க்கிறோமா இல்லையா? இதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. இந்த நிலைமை ஏற்பட்டுவிடும். இது ஃபித்னாவின், இந்த குழப்பமான காலங்களின் அடையாளங்களிலே ஒன்று. அதுபோன்று அல் ஹரஜ் என்பதற்கு அல் இஹ்திலாஸ் என்று ஒரு அர்த்தம். அதாவது ஆண்கள் பெண்கள் கலப்பு, பாகுபாடு இல்லாமல் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ற வித்தியாசத்தை மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. பள்ளிக்கு வந்தாலும் ஆண்கள் முன்னால், அதற்கு பிறகு பெண்கள். இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு அந்த ஒழுக்கத்தை கொடுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்வார்கள், பெண்களுக்கென்று ஒரு பாதுகாப்பை அமைத்து அவர்களுடைய வாகனங்கள் தனியாக இருக்கும், கூடாரங்கள் இடப்பட்டால் அவர்களுக்கென்று தனியாக இருக்கும். இந்த பெண் சுதந்திரம் என்ற பெயரிலே ஒட்டுமொத்த இல்லா மாஷா அல்லாஹ் சில இடங்களை தவிர பெரும்பான்மையான 99% முஸ்லீம் நாடுகளிலும் கூட இந்த இஹ்திலாத், ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் கலக்கப்படுதல், பள்ளிக்கூடங்களிலே அவர்களுடைய பணியிடங்களிலே முஸ்லிம்களுடைய சுக துக்கங்களிலே, இதுவும் ஃபித்னாவின் அடையாளங்கள். அதுபோன்று பொய் அதிகமாக பேசுவது, கசரத்துல் கதிப், பொய் அதிகமாக பேசுவது. பொய் பேசுவதே பெரும்பாவம், அதிலும் சர்வசாதாரணமாக வார்த்தைக்கு வார்த்தை பொய் பேசுவது. நாம் வழக்கத்திலே சொல்லுவோமா இல்லையா, இவன் வாயை திறந்தாலே புழுகு மூட்டையை அவுத்து விட்டுருவான்னு சொல்லிட்டு, வாயை திறந்தாலே புழுகு மூட்டை தான், இல்லாததை சொல்வது பொய், பெரும்பாவங்களிலே ஒன்று. அடுத்து ரஃபுல் இல்ம் கொஞ்சம் முந்தியதோடு சம்பந்தப்பட்டதான், அதாவது அமல் குறைவு என்று பார்த்தோமே இல்லையா. ரஃபுல் இல்ம், மார்க்க கல்வி மக்களிடமிருந்து எடுபட்டு விடும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்வி எடுபட்டு விடும் என்றால் என்ன? கல்வி எடுபட்டு விடும் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆலிம்கள் இறந்து கொண்டே இருப்பார்கள்,
அடுத்து அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய இடத்திலே மக்களுக்கு கல்வி போதிக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் கல்வியை எடுப்பான் என்றால் பிகப்துல் உலமா, ஆலிம்கள் இறப்பார்கள், அதற்கு பிறகு அவர்களிடமிருந்து அந்த கல்வியை படித்தவர்கள் சமுதாயத்திலே இருக்க மாட்டார்கள். இது இன்று அதிகமாகி கொண்டே போகிறது. அதுவும் குறிப்பாக நாம் வாழ்கிற அஜமி நாடுகளிலே மார்க்க கல்விக்கு பொருளாதாரம் இல்லை, மார்க்க கல்வி படித்தவர்களுக்கு பொருளாதார மேம்பாடு கிடையாது, அவர்களுக்கு சமூகத்திலே அந்தஸ்து கிடையாது என்று பரவலான ஒரு நம்பிக்கை மக்களுக்கு மத்தியிலே வந்துவிட்டதால் இன்று பல மதரசாக்கள் பூட்டப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிவிட்டன. 1000 பேர் படித்த மதரசாவிலே இன்று 300 பேர், 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்த மதரசாவிலே இன்று 10 பேர். சின்ன சின்ன மதரசாக்கள் எல்லாம் பூட்டப்பட்டு விட்டன. ஏன்? இந்த கல்வியை படித்தால் பொருளாதார மேம்பாடு இருக்காது. கொஞ்சம் காலத்திற்கு முன்னாலெல்லாம் ஆலிம்களுக்கு பொன் கொடுப்பதற்கு செல்வந்தர்கள் பெருமைப்படுவார்கள். நான் ஒரு ஆலிமுக்கு பொன் கொடுத்திருக்கிறேன், ஒரு ஆலிமை என்னுடைய குடும்பத்திலே அங்கத்தினராக ஏற்றிருக்கிறேன், ஒரு ஆலிமை கண்ணியப்படுத்தியிருக்கிறேன் என்று, அல்லது ஒரு ஹாஃபிதை குரான் மனப்பாடம் பண்ணவருக்கு நான் பொன் கொடுத்திருக்கிறேன் என்று அவருக்கு பொன் கொடுத்து அவரை தன் குடும்பத்திலே சேர்த்து தன்னுடைய பொருளாதாரத்திலே அவரை தனக்கு சமமானவராக ஆக்கிக் கொள்வதை கண்ணியமாக பார்த்தார்கள் சற்று முந்திய காலம் வரை வாழ்ந்த நம்முடைய செல்வந்த முன்னோர்கள். ஆனால் இன்று ஆலிமாகிவிட்டால் பொன் பெண் கிடைப்பதே சிரமமாகிவிட்டது. ஆலிம்சாக்கு பொண்ணு கொடுத்தா அவர் என்ன நம்ம பிள்ளைய வச்சு பாதுகாப்பாரா? ஆலிம்சாக்கு பொண்ணு கொடுத்தா 4000 ரூபா 5000 ரூபா சம்பளம் வாங்கி இவர் என்ன செய்வார்? ஆனால் அதே சமயத்தில் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்த ஒரு மாணவனுக்கு 25 லட்சம் ரூபா வெறும் வரதட்சணை மட்டும் கொடுக்கறதுக்கு தயார். எப்படி? சர்வசாதாரணமாக இன்னைக்கு வரதட்சணைகள் தலைவிரித்தாடும் ஊர்களிலே சும்மா ஊரில் இருந்தால் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி படித்தவருக்கு 25 லட்சம், அவர் வெளிநாட்டில் வேலை பார்த்தா ரொக்க பணம் மட்டுமே, என்னங்க ரொக்க பணம் மட்டுமே 50 லட்சம் 1 கோடி ரூபா, அதுக்கு மேலே தாம் பொண்ணுக்கு முன்னாடிலாம் ஒரு 50 பவுன் 100 பவுன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாம் எத்தனை கிலோ போடுவீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி 1 கிலோவா நகை 2 கிலோவா நகை, அதை பற்றி பேசுங்க. அது போக என்னென்ன கல் கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. நல்ல 4 கருங்கல் எடுத்து மண்டையில் போட வேண்டித்தான், என்ன 4 கருங்கல் எடுத்து திரும்பிக்க சொல்லிட்டு போட்டு தள்ளிட வேண்டித்தான். யோசிச்சு பாருங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். எதற்கு சொல்ல வந்தோம்? ரஃபவுல் இல்ம். இப்போ இப்படிப்பட்ட நிலைமை வந்துடுச்சுன்னா யாராவது மார்க்க கல்விக்கு மதரசாவுக்கு போவீங்களா? ஓதுனா பொண்ணு கிடைக்காதுன்னு இருக்குங்க சமுதாயத்தில். உங்கள் பிள்ளைய ஓத வைப்பீங்களா? ஓதுனா வெறும் 4000 ரூபா சம்பளத்துக்கு தான் ஒரு பள்ளி வாசலில் வேலை செய்யணும்னு இருக்குது, உங்கள் பிள்ளைய ஓத வைப்பீங்களா? என்ன நினைப்பீங்க நீங்கள்? என்ன நினைப்பீங்க? பொதுவான நிலைமை எப்படி ஆகிவிட்டது யோசிச்சு பாருங்க. யதார்த்தத்தை நினைத்து பாருங்கள். உங்கள் பொண்ணை ஒரு ஆலிம் சாவுக்கு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஒரு ஹாஃபிதுக்கு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. தகுதி என்ன பார்ப்பீங்க? என்ன படிச்சிருக்கிற, எவ்வளவு இவர் சம்பாதிப்பார், அதை வச்சு தான் பொண்ணை கொடுப்பீங்க. தெரிஞ்சவர் தெரியாதவர் சொந்தக்காரன் தூரமானவன் குணம் இருக்கிறவன் இல்லாதவன் மார்க்கம் இருக்கிறவன் இல்லாதவன் தொழுகை இருக்கிற அதெல்லாம் அடிப்படையே கிடையாது. காசு வச்சிருக்கானா, என்ன பணக்காரனா, பணம் வச்சிருக்கிறானா? அப்ப இல்மு எடுக்கப்பட்டு விடும். நுசூலுல் ஜஹல். எப்ப இல்மு போய்விட்டதோ அப்ப அறியாமை பரவிவிடும். மக்களுக்கு மத்தியில் அறியாமை பரவிவிடும். நம்ம நினைக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நம்ம கோடி 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 சுக்ர் செய்யணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நாலு நல்லவர்களுடைய அறிவுரைகளை நம்ம கேட்கறதுனாலையும் இந்த மாதிரி மஜ்லிஸுகள்லையும் சில புத்தகங்களையும் படிக்கிறதுனாலையும் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சமாவது சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னும் எத்தனையோ நம்முடைய முஸ்லீம் சமூகத்திலே மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இன்றைய காலத்திலே பரவலாக சமுதாயத்தை கவ்வி பிடித்திருக்கிற இந்த ஆபாசங்கள் இருக்கின்றனவா? இவையெல்லாம் ஹராம் என்பதே அவர்களுக்கு தெரியாது. இந்த ஆடல் பாடல் இசை இந்த கலாச்சாரம் எல்லாம் ஹராம் என்பதே அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் ஹராம் ஐயா இதெல்லாம் இதில் என்ன இருக்குது அப்படிமா, இது
இதில் என்ன இருக்கு? இன்னும் எத்தனையோ விஷயங்கள். தொழுகை ஃபரல் தொழுதாதான் முஸ்லீம்ங்கிறது அந்த சமூகத்துக்கு தெரியுமா? அப்படி ஒரு சமூகம் இருக்குது. தொழுகலைனா காஃபிர் அப்படிங்கிற இல்மு தெரியுமா அவங்களுக்கு? தெரியும். அப்போ இந்த மாதிரி அறியாமை அவர்களுக்கு மத்தியிலே பரவிவிடும். அடுத்து காலம் எப்படி மாறிக்கொண்டே செல்லும் என்றால், முந்திய காலத்தை விட அடுத்து வருகிற காலம் கூடுதல் பிரச்சனை நிரம்பிய காலமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் முன்னாடியே போயிருக்கலாமே, இப்போ வாழ்ந்துக்கிட்டு பெரிய அதாபா இருக்கே என்று மனிதர்கள் முந்திய காலத்தை, அதுவே ஒரு ஃபித்னாவுடைய காலம், இப்போ உள்ள ஃபித்னாவை பார்க்கும்போது அந்த ஃபித்னா ஹல்காவாகிவிட்டது, அதாவது குறைந்து விட்டது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு காலமும் முந்திய காலத்தை விட குழப்பத்தால், சோதனைகளால், சிரமத்தால், கஷ்டத்தால் அதிகரித்து கொண்டே போகும். அடுத்ததாக மக்கள் எதற்கெடுத்தாலும் ஆயுதம் ஏந்த தயாராகி விடுவார்கள். இன்னைக்கு பாருங்க, சின்ன தெருவில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா கூட அடுத்து கத்தியை தூக்கிட்டு வந்துடலாம். இந்த நாட்டில் ஓரளவுக்கு துப்பாக்கியின் மீது கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு பக்கத்தில் சில நாடு இருக்குது. இப்போ நீங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு தட்டு தட்டுவீங்கள, அந்த மாதிரி அவங்க தட்டுறது என்ன தெரியுமா? துப்பாக்கி எடுத்து சுடுறது தான். நெஞ்சை பார்த்து கரெக்டாக சுட்டுவான், ஏன்னா திருப்ப எந்திரிக்க முடியாது. தலையை பார்த்து கரெக்டாக சுட்டுவான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஹம்லுஸ்ஸிலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை பண்ணாங்க, ரொம்ப எச்சரிக்கை பண்ணாங்க. எச்சரிக்கையின் உச்சத்தை பாருங்கள், எச்சரிக்கையின் உச்சத்தை பாருங்கள். நீங்கள் கையில் ஒரு அம்பு தெரியுமில்ல, அல்லது ஒரு கத்தி வச்சுருந்தா, அதை உருவிய நிலையில் நீங்கள் தெருக்களிலோ மஸ்ஜிதுகளிலோ கொண்டு வரக்கூடாது. ஷைத்தான் ஏதாவது ஊசலாட்டத்தை போடுவான், குத்தி பார்ப்போமே அவனை, ஏதாவது ஷைத்தான் இவனுக்கு ஊசலாட்டத்தை போடுவான். அதை மறைச்சி வை, உள்ளாரவை, அதை மறைத்துவை. வெளியே எடுத்து செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டால் கூட அதனுடைய கூர்மையை உன்பக்கம் வைத்துக்கொண்டு அதை மூடிக்கொண்டு எடுத்து செல். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொன்னார்கள், பின்னாடி ஹதீஸ்ல தான் இருக்குது, எடுத்து படிச்சு பாருங்க. இன்னும் சொன்னார்கள், நீ உன் கையில் உள்ள ஆயுதத்தை கொண்டு உன் சகோதரனை இப்படி சுட்டி காட்டினால் வானவர்கள் உன்னை சபிக்கிறார். நம்ம பெண்களெல்லாம் இந்த விஷயத்தை ரொம்ப தெரிஞ்சு வைக்கணும். வீட்டில் கூட சில சமயத்தில் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைகிட்ட பேசும்போது இப்படி நீட்டிக்கிட்டே பேசுவாங்க, பேசக்கூடாது, தப்பு, அது கூட செய்யக்கூடாது. கையில் இருக்கிற பொருளை, அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு முஸ்லீமை சுட்டி காட்டி பேசுவது, ஒரு முஸ்லீமை சுட்டி காட்டுவது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி சுட்டி காட்டுபவனின் மீது வானவர்கள் சபிக்கிறார்கள். ஆனால் இந்த முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது? மஸ்ஜிதில் குண்டு வச்சுட்டு போயிடறான். எங்கே குண்டு வச்சுட்டு போயிடறான்? நீ ஏதோ சண்டை போடுற, எங்கேயோ சண்டை போடுற, அல்லாஹ்வை தொழ வந்த இடம், அது யாருடைய வழிபாட்டுத்தலமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மார்க்கத்திலே யூதர்களின் வழிபாட்டுத்தலங்களை கூட, கிறிஸ்துவர்களின் வழிபாட்டுத்தலங்களை கூட தரைமட்டமாக்கக்கூடாது, தகர்க்கக்கூடாது என்று கட்டளை அல்லாஹ் குர்ஆனிலே பிறப்பித்திருக்கிறான். ஜசீரத்துல் அரபுல ரெண்டு தீன் இருக்கக்கூடாது. அரபி அந்த தீபகற்பம் ஹிஜாஸ், அந்த திகாமா, அந்த பகுதிகளில் அரபி அந்த பெனின்சூரால இரண்டு தீன் இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு வெளியில் யாரையும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும்படி அல்லாவின் மார்க்கம் நிர்பந்திக்கவில்லை. அவங்க அவங்களுடைய மதங்களை அவங்களுடைய வழிபாட்டு தலங்களில் பேணிக்கொண்டு பேசாமல் இருக்கிறாங்களா? பிரச்சனை பண்ணாதீங்க. அப்போ அடுத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களை கூட நம்ம நாட்டில் இருக்கும் பொழுது, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது, நம்ம முஸ்லீம்கள் அதிகமாக இருந்து ஆட்சி செய்யும் போது கூட அதுக்கு கேடு விளைவிக்கக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டு இருக்க, இன்று என்ன செய்கிறார்கள்? மார்க்க போர் என்ற பெயரிலே மஸ்ஜிதிலே தொழுது கொண்டிருக்கிற முஸ்லீம்களின் உயிர்களை குடித்து விடுகிறார்கள். சொன்னாங்க, ஆயுதங்கள் ஏந்தப்படுவது பரவலாகிவிடும். எந்த சண்டையா இருந்தாலும் சரி, கசரத்துல் கித்தால், போர்கள் அதிகமாகிவிடும். எல்லா வகையான போர்களும், உள்நாட்டு போர்களாக இருக்கட்டும், உள்நாட்டு கலவரங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் உள்ள சண்டை சச்சரவுகளாக இருக்கட்டும், பாருங்க எந்த ஒரு நாடாவது நிம்மதியா இருக்க முடியுதா? அடுத்த நாள் விடிந்தால்
என்ன நடந்திருக்கு, எங்கடா ஸ்ட்ரைக் நடந்திருக்கும், எங்கடா ரயிலை மறிச்சிருப்பானுவ, எங்கடா பஸ்ஸை கொளுத்திருப்பானுவ, எங்கடா ஆட்சியை கவித்து கவுத்திருப்பானுவ, எங்கடா ஆளை சுட்டிருப்பானுவ என்ற பிரச்சனைகளோடு இன்றைய உலகம் மறைகிறது, இன்றைய உலகம் விடுகிறது. பயங்கரம், எல்லா நாடும் நிம்மதியாக இருக்க மாதிரி தெரியுது, அதுவும் குறிப்பாக இன்றைய முஸ்லீம் நாடுகளில். ஏன், காரணம் என்ன, அங்கே தீன் பின்பற்றப்படவில்லை, அங்கே ஷரியா பின்பற்றப்படவில்லை. அப்போ இதையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஹம்லு ஸிலாஹி வ கஸ்ரத்துல் கிதால், ஆயுதங்கள் ஏந்துவது, போர் அதிகமாகி விடுவது. அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த ஃபித்னாவின் அடையாளங்களாக சொன்னார்கள், முஸ்லிம்கள் கொஞ்சம் கவனமாக இது கேளுங்க, ஏன்னா நாம் எல்லோரும் அல்லது நம்மிலே பலர் அதிகமானவர்கள் இந்த நோயிலே சிக்கியிருப்பவர்கள். என்ன, முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் ஒருவர் மற்றவரை மதிக்க மாட்டார்கள், நேசிக்க மாட்டார்கள், ஏசுவார்கள், திட்டுவார்கள், சிபாப், அவர்களுக்கு மத்தியிலே விரோதம் வந்துவிடும், ஏசுவார்கள், கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசுவார்கள், விமர்சனம் செய்வார்கள். இன்றைக்கு சில ஜமாத்துகளுடைய பைதாவே என்னன்னு சொன்னால், எல்லோரையும் நாங்கள் விமர்சனம் செய்வோம். பைதானா தெரியுமா, தெரியாது. அதாவது இயக்கத்தின் நோக்கம், அடிப்படை அம்சங்களை என்னன்னு சொன்னால், யாரை வேண்டுமானாலும் நாங்கள் ஏசுவோம், விமர்சனம் செய்வோம். இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் பிறருடைய குறைகளை மறையுங்கள், பிறருடைய குறைகளை மறையுங்கள். அவரை பற்றி உங்களுக்கு ஒரு தவறு தெரிந்துவிட்டால் அதை மறைத்து விடுங்கள். அதனால் பிறருக்கு ஆபத்து என்றால் அப்போது மட்டும் அந்த அளவிற்கு அதை வெளிப்படுத்துங்கள். ஒரு முஸ்லீமை கேவலப்படுத்தாதீர்கள், ஒரு முஸ்லீமை கேவலப்படுத்தாதீர்கள். இன்றைக்கு இந்த நோய் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா, கொஞ்சம் பொறாமை வந்துவிட்டால் அவனை நடு ரோட்டிலே கொண்டு வந்து நிறுத்தி சந்தி சிரிக்க விடாமல், நான் தூங்க மாட்டேன், அதற்காக என் வாழ்நாள் செல்வம் திறமை அறிவு எல்லாவற்றையும் செலவழித்து தீர்வேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு கேவலமான நிலை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லி காட்டுகிறார், ஃபித்னாவுடைய காலம், நிம்மதி போயிடும். என்ன, சண்டைக்கு பதில் சொல்லிக்கொண்டே, இப்போ பதில் சொல்கிறதுக்குன்னு வந்துட்டா என்ன ஆகும், அடுத்து நீங்களும் நாலு பேர் நாலு வார்த்தை அவர் பேசின அளவுக்கோ அல்லது அதை விட கொஞ்சம் கூடவோ நிக்க முடியுமா, அளவுக்கு அதே அளவுக்குன்னு சொல்லி எடை போட்டு பார்த்தா பதிலுக்கு ஏசுவாங்க, பதிலுக்கு ஏசுறவன் எடை போட்டு பார்த்தா ஏசுவான், நீ இதை சொன்னியா, ஓகே அதுக்கு இது இந்தா அப்படி நான் பேசுவான், வரம்பு மீற ஆரம்பித்து விடுவார்கள். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவம் என்று சொன்னார்கள். அதுபோன்று மூமின்களுக்குள்ளார் சண்டை சச்சரவு முந்தி உள்ள விஷயங்களில் உள்ள தொடர்தான் இது, அவர்களுக்கு மத்தியிலேயே போர். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய இரத்தத்தை அற்ப காரணங்களை கூறி ஹலாலாக கருதுவார். ஒன்று, குடும்ப சண்டைகளிலே கோபத்தால் கொள்வது, ஆட்சி அதிகாரத்தின் போட்டிகளிலே போட்டியாளர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவர் ஒருவரை, ஒரு சாரார் இன்னொரு சாராரை, ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினரை கொள்வது. இன்னொன்று இருக்கிறது, மார்க்கத்தின் பெயரால் கொள்வது, இவனை கொள்வது எனக்கு ஹலால் நான் கொள்ளுவேன். ஒரு முஸ்லீம் என்ற பெயருள்ள பொண்ணு புர்கா ஹிஜாப் இல்லாமல் ஸ்கூலில் பாடம் நடத்துது, ஸ்கூலில் பாடம் நடத்துது. இப்போது அந்த பெண்ணை சில வாலிபர்கள் எச்சரிக்கிறார்கள், நீ ஹிஜாபு போட்டுக்கிட்டு வந்து தான் பாடம் நடத்தணும்னு சொல்லி அந்த பெண்ணு போட மறுக்கிறாள். இப்போது அந்த வாலிபர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, அந்த பெண்ணை கொன்று விட்டார்கள், முடிஞ்சு போச்சு. இவளை கொள்வது எனக்கு ஹலால் என்று அவர்களே அவர்களுக்கு ஃபத்வா கொடுத்து கொண்டார்கள். யோசித்து பாருங்கள், இப்படி ஒவ்வொருவரும் இஸ்லாமிய சட்டத்தை கையில் எடுத்தால் யாராவது நிம்மதியாக வாழ முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து ஹுதூதுகளை, குற்றவியல் சட்டங்களை பிரகடனப்படுத்துவதற்கென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்காமல் எந்த குற்றவியல் தண்டனைகளும் அங்கே நிறைவேற்றப்படவில்லை. பிறகு கலீஃபாக்கள்,
கலீஃபாக்களும் தங்களுக்கு கீழே நீதிபதிகள் காதிகளை நியமித்து வைத்திருந்தார்கள். பிரச்சனை அங்கே கொண்டு வரப்பட்டு அலசப்பட்டு அந்த நீதிபதியின் தீர்ப்புக்கு பின்னால்தான் குற்றவியல் தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டனவே தவிர, விரும்பியவர்களெல்லாம் வாளெடுத்து இவன் சரியில்லை அவன் சரியில்லை இவன் காஃபிராகி விட்டான் அவன் முர்த்ததாகி விட்டான் இவன் மறுத்துவிட்டான் இவன் ஏற்கவில்லை என்று யாரும் யாரையும் கொல்லவில்லை. இன்று நடப்பதை போன்று எல்லா இடங்களிலும் இல்லை, சில இடங்களிலே முத்தஷத்தித் என்று சொல்வார்கள், கடுமை போக்கை கையாளக்கூடியவர்கள். ஹலீஃபா, வாலி, சாயி, அமீருடைய சட்டங்களை தங்களுக்கு கையில் எடுத்து மக்களை தண்டிப்பதை தங்களுக்கு ஹலால் என்று கருதுகிறார். அடுத்த அடையாளமாக சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை மக்கள் விட்டு விடுவார்கள். இங்கே வழிமுறைன்னு சொன்னால் ரொம்ப பேருக்கு ஒரு சில அந்த குறுகிய அடிப்படையில் போய் நின்றுவாங்க, அதாவது தொழுகிறது அல்லது நோன்பு அல்லது தாடி வைக்கிறது இதோடு போய் நின்றுவாங்க. வழிமுறை என்று சொன்னால் அதை உங்களுடைய உங்கள் மொழியிலே சொன்னால்தான் உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். லைஃப் ஸ்டைல், என்ன வாழ்க்கை முறை, வாழ்வியல் கலை, வாழ்க்கை முறை, வாழும் அமைப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை, வாழ்வியல், அந்த அழகை, அந்த அலங்காரத்தை, அந்த அமைப்பை, அந்த எளிமையை, அந்த பரிசுத்தமான பகட்டற்ற தன்மையை, அந்த மென்மையை, அந்த சாதாரணமான வாழ்க்கையை மக்கள் விட்டுவிட்டு யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய அந்த கலாச்சாரத்தின் பக்கம், ஆடையிலிருந்து உடையிலிருந்து உணவிலிருந்து வீட்டிலிருந்து பழகும் விதங்களிலிருந்து படிக்கும் விதங்கள் வரை அவர்களுடைய அனைத்து விஷயங்களிலும் இது பரகிவிடும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூல் இக்திதாவுஸ் ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த கிரந்தத்தில் எழுதும்போது இது விஷயமாக ரொம்ப விவரமாக எழுதுகிறார்கள். அப்போது அவர்கள் எழுதிய ஒரு வார்த்தையை கவனத்தில் வைக்க வேண்டும். சில கல்விகள் இருக்கின்றன, எப்படி சில கல்விகள் இருக்கின்றன, அந்த கல்விகளை அவற்றில் அவர்களிடமிருந்து தான் நாம் கற்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தாலும் அதிலும் சில மாற்றங்கள் செய்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் வைத்துக்கொள்ளுங்க, இது அரபுகள்கிட்ட படிக்க முடியாது. இது அரபுகள் ஆரம்ப காலத்தில் இதனுடைய மூலங்களை உருவாக்கி இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் எழுதியிருந்தாலும் இதை இன்று கற்றுக் கொடுப்பது யார் யார்? மற்றார்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடியவர்கள் யார் யார்? மற்றார்கள். அவர்களிடமிருந்து இந்த கல்வியை நாம் எடுத்தாலும் இதை போதிக்கும் விஷயத்திலும் இதை கையாளும் விஷயத்திலும் இதை பரப்பும் விஷயத்திலும் மாற்றங்கள் செய்து முஸ்லிம்கள் இதை முஸ்லிம்களுக்கு போதிக்க வேண்டும். அப்படியே அவங்க ஸ்டைலில் எடுக்காதீங்க. அப்போ எந்த அளவுக்கு, அதாவது இந்த உதாரணங்கள் அவங்க சொல்லலை, அவர்கள் அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு வழிகாட்டுதல்களை விட்டு சென்று விட்டார்கள். அப்படி ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் அந்த நிர்பந்தத்தில் நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக, எப்படி யூதர்கள் நோன்பு வைத்தார்கள் முஹர்ரம் மாதத்தின் 10வது அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களையும் நோன்பு வைக்க சொன்னார்கள். ஏன்? நோக்கம் சரியானதாக இருக்கிறது. ஆனால் என்ன சொன்னார்கள் அதோடு சேர்த்து முன்னாடி வச்சிருங்க ஒரு நோன்பு, 9 வைங்க அப்புறம் 10 வைங்க. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பாருங்கள், யூதர்கள் எல்லாம் தலை வாங்கு எடுக்காமல் மொத்தமாக தூக்கி சீவுகிறார்கள், நீங்கள் தலை வாங்கு எடுத்து சீவிக்கொள்ளுங்கள். முடி வைக்கிறதா இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்ய வாங்குதானே சொல்லுவாங்க எடுத்து. அப்போ எந்த விதத்திலும் சரி, ஒரு காஃபிரை போன்று, ஒரு யகூதியை போன்று, ஒரு நசரானியை போன்று, ஒரு முஷ்ரிக்கை போன்று ஒரு முஸ்லீமுடைய தோற்றம் இருக்கக்கூடாது. அவன் வேற இவன் வேற என்பதை பார்த்த உடனேயே தெரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் பேர் என்னங்க? அப்துல்லாவா? நீங்கள் முஸ்லீம்ங்க? என்ன இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன பார்த்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து பேரை கேட்கணும். பேரை கேட்டுட்டு அப்படியா, அப்போ நீங்கள் முஸ்லீம் தானா அப்படின்னு அப்புறம் சலாம் அலைக்கும் சொல்லிட்டு அப்புறம் தான் நீங்கள் பேச முடியும். இந்த நிலைமைக்கு
ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது? தனியாக தெளிவாக தெரியணும், இவர்களெல்லாம் வழிகட்டவர்கள், அல்லாவின் கோபத்திற்குரியவர்கள், இவர்கள் அல்லாவின் அருளுக்குரியவர்கள் என்று அவர்களின் ஆடையை பார்க்கும்போது, முகத்தை பார்க்கும்போது, அவர்களின் அடையாளங்களை பார்க்கும்போது, இன்னும் உமரது எல்லாம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் செருப்பு கூட யகுதி போடுற மாதிரி செருப்பு அணி போடாத, கிறிஸ்தவன் அணிகின்ற செருப்பு செருப்பை ஒரு முஸ்லீம் அணியக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தான். அது கூட வித்தியாசமாக இருக்கணும். இந்த செருப்பை பார்த்தாலே ஒரு இடத்துல கலட்டப்பட்டிருந்தாலே இங்கே ஒரு முஸ்லீம் இருக்கிறார். இப்படி அவர்கள் அணிகின்ற செருப்பை நீங்கள் அணியாதீர்கள். எந்த அளவிற்கு இந்த அடையாளங்களை பேணினார்கள் எல்லாம் இன்னைக்கு போச்சு. என்னங்க இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த சில பேர் அறிஞர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க, இப்லீஸுக்கே கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி எப்படி பாவம் செய்கிறதுல மக்கள் பாவம் செய்கிறதுல எந்த அளவுக்கு வகை வகையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இப்லீஸுக்கே இவங்க ஐடியா கொடுப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இன்றைய முஸ்லீம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கே இவங்க ஐடியா கொடுப்பாங்க போல இருக்கு, கலாச்சார சீரழிவுக்கு அந்த அளவுக்கு அலங்கோலமாக. அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ரெஸ்ஸு விஷயத்துலேயும் இந்த தலைமுடி வெற்ற விஷயத்துலேயும் நல்லா இருப்பான், திடீர்னு பார்த்தா தலையில் சுற்றி ஒன்றுமே இருக்காது, நடுவில் மட்டும் ஒரு தீவு இருக்கும், நடுவில் மட்டும் ஒரு தீவு இருக்கும், இங்கெல்லாம் பார்த்தா வெள்ளை வெள்ளையாக இருக்கும், நடுவில் மட்டும் கருப்பாக இருக்கும், தார ஊத்துன மாதிரி. என்னப்பா அப்படின்னு கேட்டால் இது இன்னைக்கு ஸ்டைல், இது அவருக்கு என்னது, இது இன்னைக்கு ஸ்டைலு. ஐயோ தெரியாமல் பேண்ட்டை திருப்பி போட்டு வந்தானா, சட்டையை திருப்பி போட்டு வந்தானா, என்னப்பா அப்படின்னு நீங்கள் பயந்து போய் வெளியில் போகிறானே யாராவது ஏதாவது சொல்லிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவன் ரொம்ப கூலாக சொல்லுவான், உஸ்தாத் அலிம்சா இதுதான் இன்றைக்கி ஸ்டைல் அப்படின்பான். என்னப்பா சட்டை கிழிஞ்சிருக்குதே, உன்ட்ட சட்டை இல்லையா, உன்ட்ட பேண்ட்டு கிழிஞ்சிருக்கே, பேண்ட் இல்லையா, வேறு பேண்ட்டு வாங்கி திட்டுமா, தச்சு போட்டுவாய அப்படின்னு நீங்கள் ரொம்ப இறக்கப்பட்டு அவனுக்கு சொல்லுவீங்க. அவன் ரொம்ப கூலாக சொல்லுவான், உஸ்தாத் ஹசரத் இதுதான் இன்றைக்கி ஸ்டைல். ஹயர் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த லைஃப் ஸ்டைலை விட்டுவிட்டு மாற்றார்களின் கலாச்சாரத்தின் பின்னால் ஓடிவிடுவார்கள். அடுத்து சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்மையும் தீமையும் ஒரு சேர கலந்துவிடும், பிரித்து பார்க்க முடியாது. நன்மை எது தீமை எது என்று பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே தீமை பெருகிவிடும், ஐடென்டிஃபை பண்ண முடியாது, இது தப்பா இது சரியா என்று செய்ய பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மையோடு தீமை கலந்துவிடும். நல்லதும் செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலும் கட்டுவாங்க, பக்கத்தில் சினிமா கோட்டையும் கட்டிப்பாங்க. கேட்டால் பள்ளிவாச மறுமைக்கான், சினிமா கோட்டை துன்யாவுக்கான். சில நாடுகள்லையும் சரி, அதே போல் சில செல்வந்தர்களும் சரி என்ன செய்கிறார்கள், நன்மை தீமை எல்லாவற்றையும் கலந்து விடுகிறார்கள். இது ஆகிறதுக்கு அது துன்யாவுக்கு. அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் ஒருத்தன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் கூறி சொல்கிறார்கள், நரகத்தின் வாசலில் நின்று கொண்டு நரகத்திலே விடுவதற்கு அழைத்து கொண்டிருப்பார்கள். இப்போ நீங்கள் ஒரு விருந்து வைக்கிறீங்க அல்லது ஒரு நிகழ்ச்சி வச்சிங்கன்னு சொன்னால், வாசலில் ரெண்டு பேரை நிற்க வச்சு போகிறவங்க வர்றவங்களுக்கு உங்கள் வீடு அடையாளம் தெரியல, உங்கள் கெஸ்ட்டு வராங்க, உங்களுடைய கஸ்டமர் வராங்கன்னு சொன்னால் கூப்பிட்றதுக்கு நீங்கள் நிறுத்தி வச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட சொல்கிறீங்களே, வாங்க வீட்டுக்கு வாங்க, இதான் வீடு நிக்காஹ் மஜ்லிஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்களே, அந்த மாதிரி நரகத்தின் வாசலில் நின்று கொண்டு எதை நரகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஒப்பிட்டு கூறுகிறார்கள், பாவங்கள், பாவங்கள் நடக்கக்கூடிய இடங்கள், பாவமான கலாச்சாரங்கள், பாவமான செயல்கள், அதற்கு அழைப்பவர்கள் உருவாகி விடுவார்கள். அதாவது என்ன, தப்பு பயந்து பயந்து செஞ்சது போவ, தப்பு பயந்து பயந்து செஞ்சது போவ, இப்போது விளம்பரம் செய்து தப்பு செய்வார்கள். அழைப்பு கொடுத்து மற்றவனையும் இதிலே பங்காளியாக்கி கூட்டு சேர்ந்து தப்பு செய்வார்கள், தவறு செய்வார்கள். ஹதீஸில் வருகிறது, எந்த அளவுக்கு என்றால் மக்களுக்கு மத்தியிலே இந்த அசிங்கங்கள் ஆபாசங்கள் பெருகிவிடும் என்றால், அதாவது மக்கள் தெருக்களிலேயே ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேருகின்ற நிலைமை உருவாகிவிடும். அப்போது ஒருவன் சொல்வான், கொஞ்சம் அந்த செவத்துக்கு பின்னாடி போய் செய்யுங்களேன், அல்லது கொஞ்சம் அங்கே ஒதுங்கி போய் செய்யுங்களேன் என்று. அப்படி சொல்கிற மனிதன் இன்று எப்படி நம் காலத்தில் அந்த அறிவிக்கிற சஹாபி அறிவிக்கிறார், ஹதீஸ் அறிவிச்சுட்டு, இன்று எப்படி நாம் நம் காலத்திலே அபூபக்கர் உமரை இரையச்சம் உள்ளவர்களாக பார்க்கிறோமோ
அது போன்று அந்த காலத்திலே நடுத்தருவிலே தவறு செய்பவர்களை பார்க்கிற மனிதன் கொஞ்சம் ஒதுங்கி போய் செய்யலாமே என்று சொல்பவனை இறையச்சம் உள்ளவனாக பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு ஒழுக்க கேட்டின் உச்சம். அது போன்று நல்லவர்கள் புறக்கணிக்கப்பட்டு பாவிகளோடு நட்பு கொள்வதும் பாவிகளோடு சேர்ந்து வாழ்வதும், பாவிகளோடு மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்கிற மக்களோடு சேர்ந்து வாழ்வதும் அதிகமாகிவிடும். அப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்க போறீங்கன்னா பக்கத்து வீட்டில் தொழுகையாளி இருக்காங்களா, அந்த முகல்லால் மஸ்ஜித் இருக்கா, இதையெல்லாம் பார்த்து ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். வசதி மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை தேடக்கூடாது. பாவிகளுக்கு மத்தியிலே வாழ்வது ஒரு ஆபத்தான ஒன்று. பாவிகளுக்கு மத்தியிலே வாழ்வது ஆபத்தான ஒன்று. அடுத்து மக்களிடத்திலே நம்பிக்கை மோசடி பெருகிவிடும். கியானத், நம்பிக்கை மோசடி அதிகமாகிவிடும். அமானிதங்கள் பேணப்படாது, வாக்குகள் பேணப்படாது. சர்வசாதாரணமாக மோசடி மக்களுக்கு மத்தியிலே பெருகிவிடும். அதுபோன்று பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள் அதிகமாகிவிடும். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம்கள் தங்களுடைய இமாமுக்கு கட்டுப்பட மாட்டார்கள், தங்களுடைய ஆட்சியாளர் அதிகாரிகளுக்கு கட்டுப்பட மாட்டார்கள், ஜமாஅத்தை உடைப்பார்கள், தங்களுடைய ஹலீஃபாக்கள் இமாம்கள் அமீருல் முஃமினீன் அல்லது வாலி அதிகாரிகள் மீது அவர்கள் போர் பிரகடனம் செய்வார்கள், அவர்களை கொல்வதை அல்லது அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதை அவர்கள் ஆகும் என கருதுவார்கள், கொடுத்த பைஅத்தை கழட்டி விடுவார்கள், அல்லாஹ்விற்காக கொடுத்த பைஅத்தை துன்யாவுக்காக கழட்டி விடுவார்கள். இதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக முஸ்லிம் நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கின்றன. செய்திகளை பார்ப்பவர்களுக்கும் அங்கு சென்று வருபவர்களுக்கும் அவர்களின் நிலைமைகளை அறிந்தவர்களுக்கும் இது மிக தெளிவாக புரியும். முஸ்லீம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அதிகாரிக்கு, ஒரு கவர்னருக்கு, ஒரு இமாமுக்கு, ஒரு ஹலீஃபாவுக்கு பைஅத்து செய்து கொடுத்தால் அதிலே அவன் சகிப்போடு பொறுமையோடு ஜமாஅத்தை பேணியவனாக இருக்க வேண்டும். அந்த ஜமாஅத்தை பிளப்பதோ அந்த பைஅத்திற்கு மோசடி செய்வதோ பெரும் பாவமாகும். இது அதிகமாகிவிடும். அதுபோன்று பெண்களுக்கு பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள், பெண்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். பெண்கள் கவர்னர்களாக, மந்திரிகளாக, நிர்வாகிகளாக மாற ஆரம்பித்து விடுவார்கள். அதாபுகள், வேதனைகள், அல்லாவின் தண்டனைகள் தொடர்ந்து இறங்கிக் கொண்டே இருக்கும். நாளைக்கு முன்னாடி வலது பக்கம் உள்ள நாட்டில் வெள்ளம் என்றால் அடுத்து தலைப்பக்கம் உள்ள நாட்டிலே, அடுத்து கால் பக்கம் உள்ள நாட்டிலே, இப்படி நிலநடுக்கங்களோ, மழைகளோ, வெயிலோ, தண்ணீர் இன்மையோ, பஞ்சமோ, வேறு எத்தனை வகைகளும் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கிக் கொண்டே இருக்கும். அந்த அதாபு இறங்கும் போது அது எல்லாரையும் சேர்த்து அள்ளிக்கொள்ளும். இந்த கிதாபுல் ஃபித்னுடைய ஆரம்ப வசனமே என்ன? இமாம் அவர்கள் ஆரம்பித்தது எதை கொண்டு ஆரம்பித்தார்கள்? வத்தகூ ஃபித்னத்தல் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா, சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனம். உங்களுக்கு, பாவிகளுக்கு மட்டும் என்று குறிப்பாக வராத வேதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அப்போ வேதனை வந்தால் அதில் யாரும் சிக்குவார்கள். அப்போ உங்கள் வீட்டுக்கு கீழே ஒருத்தன் டிவி பார்த்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு தொழுவாமல் இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அதாபு வந்தால் எனக்கும் வரும் என்று பயந்து அவனை தீமையிலிருந்து தடுங்கள், அவனுக்கு நன்மையை ஏவுங்கள், அவனை ஹராமிலிருந்து தடுக்க பாருங்கள். நமக்கு என்னப்பா, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, ஜென்டலாக நம்ம இருந்துக்க வேண்டியதான், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அதாபிலே சிக்கிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்போ அதாபுகள் அதாபுகள் பெரும்பான்மையான இடங்களை அடைந்துவிடும். அங்கு வாழ்கிற நல்லவர்களும் அந்த அதாபிலே சிக்கிக்கொள்வார்கள். ஒரு ஊரில் பூகம்பம் வருது, எல்லாரும் மூத்தா போயிடுறாங்க, மழை பொழிகிறது,
வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, எல்லாரும் மூத்தா போயிடுறாங்க. சிறுவர்களிலிருந்து வயோதிகளிலிருந்து தொழுகையாளிகளிலிருந்து எல்லாரும் போயிடுறாங்க. அப்போ அந்த அதாப் அல்லாஹ் இறக்கினால் அப்படித்தான். அடுத்து முஸ்லிம் என்று சொல்வான், ஆனால் இறை நிராகரிப்பை ஏற்படுத்துகிற கொள்கையை பேசுவான். அல்லாஹ் அக்பர், இவ்வளோ பெரிய வார்த்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். முஸ்லிம் என்று சொல்லுவான், ஆனால் இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும்படியான, குஃப்ரை ஏற்படுத்தும்படியான வார்த்தைகளை பரப்புவான், சிந்தனைகளை பரப்புவான். பயந்து கொள்ள வேண்டும். இன்று இஸ்லாமிய அடிப்படைகளை மறுக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர், இஸ்லாமிய ஒழுக்கங்களை எதிர்க்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர், குர்ஆனுடைய வசனங்களை விமர்சனம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர், நபியின் வழிமுறைகளை விமர்சனம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர், குஃப்ரான வார்த்தைகளை பேசுவான். அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ ஓரளவுக்கு நம்ம நாட்டில் கொஞ்சமாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. அந்த மாதிரி பேசக்கூடியவர்களை நம்ம ஒரு அரசாங்கமாக இல்லை என்றாலும் கூட எதிர்த்து அவர்களை பேசும் அளவிற்கோ திருத்தும் அளவிற்கோ முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வு செய்யும் அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இன்று பல நாடுகளிலே நிலைமை மோசமாகிக் கொண்டே வருகிறது. பல நாடுகள் என்றால் முஸ்லீம் நாடுகளிலே பல விஷயங்களை உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறீர்கள். தெரியாமல் இருப்பதே ஒரு வகையில் நல்லது. எனவே அந்த விஷயங்களை எல்லாம் ஆழமாக உதாரணத்தோடு நாம் கூற விரும்பவில்லை. பயந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் நமக்கு மத்தியில் இருக்கின்றன, அவற்றை அவ்வப்போது நாம் கூறி வருகிறோம். அதாவது இறை அல்லாவும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னதை ஏற்றுக்கொள்வது இஸ்லாம். சரியா? அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பது நமக்கு சரியாக தெரிந்துவிட்டால் அது போதும். அதற்கு மேல் அதை நம்முடைய அறிவிலே போட்டு உரசி பார்ப்பதற்கோ ஒத்து பார்ப்பதற்கோ, அது சரியா தப்பா என்று ஆய்வு செய்வதற்கோ நமக்கு அதிகாரம் இல்லை. ரசூல் உண்மை பேசுவார்கள். ரசூல் அல்லாவிற்கு மாற்றமாக பேச மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னோர் பின்னோருடைய கல்வியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களை மீறி ஒரு உண்மையை நாம் தேடிவிட முடியுமா? அவர்களை மீறிய ஒரு இல்மை நாம் தேடிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ ஹதீஸுகளை விமர்சனம் செய்வதோ அல்லது ஆயத்துகளிலே முரண்பட்ட கருத்துக்களை கூறுவதோ இவையெல்லாம் குஃப்ரை ஏற்படுத்தும்படியான செயல்கள். இந்த செயல்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரவிவிடும். இது ஃபித்னாவுடைய காலத்தின் அடையாளங்கள். அடுத்து அரபுகளும் சிலை வணங்கிகளாக மாற ஆரம்பித்து விடுவார்கள். அரபுகளும் சிலை வணங்கிகள், குறிப்பாக பல சிலைகளின் பெயர்களையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நோக்கம் என்னவென்றால் சிலை வழிபாடு, சனம், வசனுடைய வழிபாடுகள் அரபுகளுக்கு மத்தியிலும் ஏற்பட்டுவிடும். மற்ற மக்களும் செய்வார்கள். அரபுகள் என்பவர்கள் இந்த மார்க்கத்திற்கு மிகவும் உரிமை உள்ளவர்கள். எந்த விஷயத்திலே? குர்ஆன் அவர்களுடைய மொழியில் இறக்கப்பட்டது. நபி அவர்களுடைய இனத்திலே அனுப்பப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருந்தும் அவர்கள் வழிகெடுவது என்பது ஒரு பயங்கரமானது. ஒரு அஜமி தப்பு செய்கிறதுக்கும் ஒரு அரபி தப்பு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எப்படி? ஒரு பாமரர் தப்பு செய்வதற்கும் ஒரு கற்றறிந்த கல்விமான் தப்பு செய்வதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? ஒரு பாமரர் தப்பு செஞ்சார்னா அப்போ அவர் தெரியாதப்பா, அவருக்கு சொல்லிக் கொடுப்பா, திருத்திப்பார் திருந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் ஒரு கற்றறிந்தவர் தப்பு செய்தா, ஏண்டா டேய் நீ தெரிஞ்சுக்கிட்டே இப்படி செய்றியா, நீ படித்து விட்டு இப்படி செய்கிறாயா, அவரை நாம் கோபப்படுவோமா இல்லையா, கடுமையான வார்த்தைகளை கொண்டு சொல்வோமா இல்லையா? அப்போ அரபுகள் சிலை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். இன்னைக்கு பார்க்குறோம் தமிழ்நாட்டில், இந்தியாவில், வடநாட்டில் உள்ள தர்காக்களை விட அரபு நாட்டில் சும்மா எங்கே பார்த்தாலும் தர்கா இருக்கிற நாடுகள்லாம் இருக்குது. இப்படி தர்காவில் அந்த கபரை மட்டும் வணங்குறது கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற மரம், கல், மரம், மட்டை எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் செய்தா பண்ணிக்கிட்டு போகிற நாடுகள்லாம் கூட இருக்குது. எப்படி? அந்த கபருக்கு செய்தா செய்கிறது இல்லை, அந்த கபருடைய புனிதத்தை எந்தளவு இவங்க பயணம் பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த வழியில் உள்ள மரம், மட்டை, கல் எல்லாத்துக்கும் சுஜூது பண்ணி போகிற கூட்டங்கள் கூட இன்று இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுபோன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அடையாளங்களிலே ஒன்று, பாவிகள், மட்டரகமானவர்கள், அற்பர்கள் சமுதாயத்தின் தலைவர்களாக, சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக ஆகிவிடுவார்கள்.
இந்த கூட்டத்திலேயே தலைவன் யாரென்றால் யார் ரொம்ப மட்டமானவனாக இருக்கிறானோ அவன் தலைவனாக இருப்பான். குணத்தால், ஒழுக்கத்தால், பண்பாடுகளால். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வக்கான ஜஈமல் கௌமி அர்தலஹும், கூட்டத்தின் அந்த நிர்வாகி தலைவன் ரொம்ப மட்டமானவனாக இருப்பான். அந்த கூட்டத்தின் பெரிய தலைவன், ஒன்று சின்ன தலைவன், அதாவது ஒரு முஹல்லா, இப்போ நம்ம சொல்கிறதா இருந்தால் எம்எல்ஏ எம்பி இப்படி சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய தலைவனோ அவனோ பெரும் பாவியாக இருப்பான். இதெல்லாம் இந்த ஃபித்னாக்களின் அடையாளங்கள். தீமைகள் பெருகிவிடும், கசரத்து ஷிரார், தீயவர்கள் பெருகி விடுவார்கள், தஜ்ஜாலின் வருகை. அதுபோன்று செல்வம் அதிகமாகி விடுதல், செல்வம் அதிகமாக, பொருளாதாரம் அதிகமாகி விடுதல். அதுபோன்று மானக்கேடான காரியங்கள் அதிகமாகி விடுதல். இவையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னாவின் அடையாளங்கள் என்று கூறியது. சரி, இந்த ஃபித்னாவுடைய காலத்திலே ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இப்போ இதுவரைக்கும் ஓரளவுக்கு ஹதீஸுகளுடைய சுருக்கங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். எது எதுவெல்லாம் ஃபித்னா என்று, ஃபித்னாவின் அடையாளங்கள் என்று. அப்போ யார் எந்த பகுதியில் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இந்த அடையாளங்கள் எவ்வளவு இருக்குது என்று பார்க்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் ஃபித்னாவுக்குள்ளார இருக்கிறார். டிகிரி, சரியா? இப்போ நெருப்பில் டிகிரி இருக்கா இல்லையா? கொஞ்சம் இப்போ கோல்டு, கொஞ்சம் 10, 20, 30, 40 மைனஸில் அல்லது ப்ளஸில், அந்த மாதிரி தான் இந்த குழப்பத்திலும், குழப்பங்களிலும், இந்த ஃபித்னாக்களிலும். சரியா? அப்போ நாம் வாழ்கின்ற பகுதிகள், நாம் வாழ்கிற நாடு, இப்போ நம்ம இது நமக்கு மத்தியில் பரிசீலனை செஞ்சு பார்க்கணும். அப்போ எந்த அளவிற்கு குழப்பத்திற்கு மத்தியில் வாழ்கிறோமோ அந்த அளவிற்கு அதிகம் பயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்த குழப்பங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி கூறிவிட்டுத்தான், வழிகாட்டுதல்களை கொடுத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக என்ன தெரியுமா, சில விஷயங்களை பார்ப்போம். தொழுகை, ஃபர்லான நஃபிலான தொழுகைகளை தொழுதல். அப்போ தொழுகை என்பது ஃபித்னாக்களை விட்டு நம்மை பாதுகாத்து கொள்வதற்குண்டான ஒரு பெரிய ஆயுதம். ஸல்லல்லாஹு இரவிலே தூங்கி கொண்டிருந்தார்கள், பயந்து எழுந்தார்கள், அதிர்வோடு அதிர்ச்சியோடு எழுந்தார்கள். எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விட்டு சொன்னார்கள், என் மனைவிகளே எழுங்கள், எழுங்கள், எந்திரிங்க, எந்திரிங்க, தொழுங்க, தொழுங்க, ஃபித்னா இறங்கியிருக்கு இன்னைக்கு ராத்திரியில் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி ஃபித்னா இறங்கியிருக்குது, தொழுங்க, தொழுங்க. என் மனைவிகளை யார் எழுப்பி விடுவார்கள்? ஏன்னா அவங்க ஒரு மனைவியுடைய வீட்டில் இருக்கிறாங்க சொன்னாங்க. அடுத்த மனைவிகளுக்கெல்லாம் யார் செய்தி அனுப்புவார்கள்? உடனே அவங்களெல்லாம் தொட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் பார்த்தீங்களா. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஃபித்னாக்களின் பாதுகாப்பு ஃபர்லான தொழுகைகளிலும் உபரியான நஃபிலான தொழுகைகளிலும் இருக்கிறது. அதிகமாக தொழுதால் இன்ஷா அல்லாஹ் நாம் குழப்பங்களை விட்டு அதிகம் பாதுகாக்கப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு ஃபர்லே பாழ்படுத்தப்பட்டிருக்கிற காலங்களிலே நஃபில்களை பற்றி என்ன சொல்வது? முஸ்லீம் தலைவர்கள், முஸ்லீம் செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், ஏழைகள் என்ற வித்தியாசம் இல்லாமல் இந்த தொழுகை பாழ்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தை சொல்கிறார், ஏழை ஏழ்மையை காரணமாக சொல்கிறார் தொழுகை இல்லாதருக்கு, செல்வந்தர் செல்வத்தை காரணமாக சொல்கிறார், பிசினஸில் ரொம்ப பிஸி, நான் நிறைய பிசினஸ் டீல் பண்ணுறேன், நிறைய இடத்துக்கு போகிறேன், நிறைய மீட்டிங் அப்பாயின்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் என்னால் தொழ முடியல. தலைவர் அதற்கு மேலே, எனக்கு பல நாடுகளுக்கு போகணும், பல பேரை சந்திக்கணும், பல பேர் வர்றாங்க, அது இது மீட்டிங் விசிட்டிங் லெக்சர் அது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ ஒட்டுமொத்த குழப்பமும் மனிதன் எப்போது தன் தலையை ரப்புக்கு முன்னால் வைக்காமல் சுஜூதிலிருந்து தூரமாக்குகிறானோ அங்கிருந்து உருவாகுகிறது. அப்போ அல்லாஹ்வோடு நெருக்கமாகுங்கள், தொழுகையை கடைபிடியுங்கள், ஃபர்லான நஃபிலான தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு இடத்துல ஃபித்னா இறங்கி இருக்குது, மனைவிகளே எழுந்திரிங்க, என்னுடைய மற்ற மனைவிகளுக்கு யார் போய் சொல்லுவா, எல்லாரும் எந்திரிச்சு தொட சொல்லுங்க. இது இரவில் சொன்னாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்கு முஸ்லீம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது ஃபித்னாவிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம், கேடயம். அதை தொழும்போது உள்ளத்திலே ஒரு ஒளியை அல்லாஹ் கொடுக்கிறான், கல்வியிலே ஒரு பரக்கத்தை கொடுக்கிறான், நிறைய நற்குணங்களை அல்லாஹ் கொடுக்கிறான்.
சரியா? அடுத்து இந்த குழப்பங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வழிகளிலே ஒன்று சபர், பொறுமையாக இருக்க வேண்டும், சகித்திருக்க வேண்டும். நீ ஒன்று செஞ்சிட்டியா, அதுக்கு பதில் கொடுக்காம நான் இருப்பனா? இல்லை, அதுவல்ல நிலைப்பாடு. சரி, சகிப்போம், சபர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் குழப்பங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதென்றால் நீங்கள் ஜமாஅத்தை பற்றி பிடியுங்கள், ஜமாஅத்தை ஒற்றுமையாக இருங்கள், உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட இமாமை நீங்கள் சார்ந்திருங்கள், பிரிந்து விடாதீர்கள். பிரிஞ்சா பிரச்சனை, ஜமாஅத்தை விட்டு விலகி போனா பிரச்சனை. அப்ப ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்களுக்கு ஜமாத்தே இல்லை, இமாமே இல்லை, அப்ப என்ன செய்யறது? சஹாபாக்களை பார்த்தீர்கள் என்றால் பல ஹதீஸுகளை இப்படி கேட்டிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் சொல்வாங்க, அந்த பதிலில் சொல்லப்பட்ட செய்தி இல்லை என்றால் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்திலிருந்து பாதுகாக்கணுமா கேட்குறாங்க. நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தர்மம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தர்மம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை, என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிறருக்கு தீங்கு செய்யாமல் தடுத்துக்குங்க அப்படிங்கிறாங்க. யார் ரசூலும், அதுக்கும் வழி இல்லை, நான் கஷ்டமாக தான் இருக்கிறேன், என்ன செய்யறது, ஏதாவது நல்ல வார்த்தையே சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கும் வழி இல்லை, என்ன செய்யறது, நீ சும்மா இருந்தால் அதுவே தர்மம் தான்ங்கிறாங்க, நீ வாய் மூடி இருந்தால் அதுவே தர்மங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி தான் அந்த ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபித்னாக்களை பற்றி அவர்கள் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க. சொல்கிறாங்க, மக்களெல்லாம் நல்லதை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார்கள், நானும் ஃபித்னாக்களை பற்றி, தீமைகளை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தேன், அதில் விழுந்து விடக்கூடாது என்ற பயத்தால். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அப்போ ஹுதைஃபா கேட்குறாங்க, யாரும் சொல்லலாம், ஜமாத்தே இல்லைன்னா என்ன செய்கிறது, இமாம் என்று ஒருவர் இல்லை என்றால் அப்போது முஸ்லீம்கள் என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரிந்து போன அத்தனை கூட்டங்களை விட்டு விலகிவிடு. யாரெல்லாம் பிரிந்து போனாங்களோ அவங்களெல்லாம் விலகிவிட்டு, உனக்கு எங்கேயுமே ஒதுங்க இடம் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் உன்னை உதைக்கிறான், எங்கேயுமே நீ ஒதுங்க முடியல, ஒரு மரத்தினுடைய கிளையை தான் கவ முடியுது சொன்னால் அதையாவது கவிக்கிட்டு அப்படியே கடந்து மூத்தா போயிடு. பிரிந்தவர்களோடு சேராதீர்கள், பிரிந்தவர்களோடு சேராதீர்கள். அப்போ ஜமாஅத்தை பற்றி இருப்பது, ஜமாஅத்தோடு சேர்ந்து இருப்பது, அப்படி ஜமாஅத்து இல்லை என்றால் பிரிந்து போன கூட்டங்களை விட்டு விலகி விடுவது, இது ஃபித்னாவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வழிகள். நமக்குன்னு அல்லாஹ் ஒரு ஹலீஃபாவை கொடுக்கும்போது, முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு ஜமாஅத்தை ஏற்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம அந்த ஜமாஅத்தோடு இருப்போம், அந்த ஹலீஃபாவுக்கு பையத்து செஞ்சு கொடுப்போம் என்ற எண்ணத்தில் இருக்கும். இப்போ ஆரம்ப பாடத்தில் வந்த சில பேருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, அப்போ அந்த கேள்வி இப்போ அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? இப்போ இந்தியா நாட்டில் என்ன செய்யறது, இங்கே அமீர் இல்லையே, இங்கே இமாம் இல்லையே, இங்கே ஹலீஃபா இல்லையே, அப்போ நாங்கள் எந்த ஜமாத்துக்கு போகிறது? ஏன்னா முதல்லலாம் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஜமாத் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு நாட்டுக்கு ஜமாத் இருந்துச்சு, அப்புறம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஜமாத்துன்னு மாறினுச்சு, அப்புறமா ஒரு ஜில்லா, இப்போல்லாம் எப்படி மாறிடுச்சு ஜமாத்து? ஒரு தெருவில் நாலு ஜமாத், இப்போ எப்படி ஒரு தெருவில் நாலு ஜமாத், இன்னும் சில ஊர்களில் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ளார நாலு ஜமாத், எப்படி ஒரு வீட்டுக்குள்ளார நாலு ஜமாத், அந்த அளவுக்கு ஆகிவிட்டது. அப்போ அந்த மாதிரி இருந்தால் எல்லா ஃபிர்காக்களை விட்டு விலகிவிட்டு, எப்பா நான் யாரோடையும் சேர விரும்பலை, முஸ்லீமாக சேர்ந்திருப்போம், முஸ்லீமாக சேர்ந்திருப்போம், இயக்கங்களோடு பிரிவுகளோடு பிரிந்து போய் தங்களுக்கு மத்தியிலே குழுக்களையும் தங்களுக்கு மத்தியிலே இது போன்ற சிறு சிறு பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டார்களே, அவர்களை விட்டு முற்றிலுமாக விலகி இருத்தல். அதனால் சோதனை, எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரியே. அடுத்து தவறை தவறு என்று சுட்டி காட்டி கண்டித்தல், திருத்துதல், கண்டும் காணாமல் போயிடாதீங்க, புரியுதா? நாம் ஃபித்னாவில் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் தவறை பார்க்கும்போது என்ன செய்ய வேண்டும்? நம்மால் முடிந்த அளவு ஞான அறிவுரைகளை கொண்டு, அழகிய வார்த்தைகளை கொண்டு சுட்டி காட்ட வேண்டும். எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குதோ, நம்முடைய அதிகாரத்திற்கு கீழ் உள்ளவர்களாக இருந்தால் கொஞ்சம் அதிகாரத்தோடு சொல்லலாம், இல்லை என்றாலும் கூட அழகிய அறிவுரைகளை கொண்டு சொல்லி செல்ல வேண்டும். அதுவும் முடியல, சொல்ல முடியல என்றால் குறைந்தபட்சமாக
அந்த பாவத்தை, அந்த பாவத்தை மனதாலாவது வெறுக்க வேண்டும். ஒருத்தன் பார்க்குறான், அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இது பார்க்குறீங்க சொல்ல முடியல, சொன்னால் பிரச்சனை வரும், சண்டை வரும், திட்டுவான். யா அல்லா, உனக்கு எவ்வளோ பெரிய மாறுபாட்டை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். யா அல்லா, இந்த செயலுடைய வெறுப்பை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்து, அவனுடைய உள்ளத்திலையும் இந்த செயலுடைய வெறுப்பை ஏற்படுத்து என்று அந்த செயலை வெறுத்தவனாக, கண்டும் காணாமலோ அல்லது பார்த்துவிட்டு வாய்மூடி அவற்றை அவனுடைய வெறுப்பை உள்ளத்திலே கொண்டு வராதவனாக செல்லக்கூடாது, அவற்றை வெறுக்க வேண்டும். இன்னொரு ஒரு பாதுகாப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் இது போன்ற ஃபித்னாக்களின் காலங்களிலே உங்களை அங்கே வாழ்ந்து பாதுகாத்து கொள்ளவே முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டால் உங்களை எப்படியாவது பிரச்சனைக்கு இழுத்துறானுவ, எப்படி சும்மா வம்புக்கு இழுக்கிறானுவ, சும்மா பிரச்சனைக்கு இழுக்கிறானுவ, முடியலை. நீங்கள் அந்த ஃபித்னா பிரச்சனைன்னு சொன்னால் அதை விரிவாக எடுத்துக்கங்க, சொல்லப்பட்ட பாடத்திலிருந்து அது அப்படியே அந்த விரிவான விளக்கத்தோடு நம்ம எடுத்துக்கணும். அப்படி என்றால் நீங்கள் வசிக்கின்ற ஊரை விட்டுவிட்டு எங்கேயாவது மலையடிவாரத்தை தேடி சென்று விடுங்கள். என் பங்களா இங்கே தான் இருக்கேன், என் கார் இங்கே தான் இருக்கேன்லாம் உட்காந்துருக்காதீங்க, புரியுதா? ஒரு ஆட்டையாவது, ரெண்டு ஆட்டையாவது, மூன்று ஆட்டையாவது, எது கையில் கிடைக்குதோ எடுத்துக்கிட்டு நேராக எங்கேயாவது மலையடிவாரத்திற்கு சென்று விடுங்கள். அங்கே போய் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு தொழுதுகிட்டு அல்லான்னு பெசாமல் இருந்துருங்க. யாரெல்லாம் ஒரு ஹலீஃபாவை அனுப்பி அவர் ஜிஹாதுக்கு கூப்பிட்டாரா, நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு மனசில் உறுதியாயிருங்க. சரியா? ஃபித்னாக்களின் காலங்களிலே உங்களை மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்ந்தால் உங்களை அவர்கள் ஃபித்னாவிலே சிக்க வைத்து விடுவார்கள் என்று இருந்தால் ஓடி எங்கேயாவது கண்ணுங்காணாத இடத்துல, உங்களை பற்றியே தெரியாத இடத்துல, உங்களை பற்றியே தெரியாத இடத்துக்கு ஓடி போயிடுங்க. அங்கே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆடுகளுக்கு மத்தியிலே ஆடை வளர்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடுங்க. அதாவது ரொம்ப எளிமை, ஆடு வளர்க்குறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இடையர்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கும். கையில் ஒரு கம்பு இருக்கும், மேலே உடுத்திருக்கிற கோட்டு சுட்டை போட்டுக்கிட்டு பெரிய பெட்டியை வச்சுக்கிட்டு அவர் ஆடு மேய்க்க போவார், ஏங்க அப்படியா போவார், இல்லை ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை மேற்கொண்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஓடி போயிடுங்க. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த பாதுகாப்பு வழிமுறைகளிலே ஒன்று, இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். சுல்ஹை, சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு ஹக்கு ஏதாவது இருந்தால் விட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது ஹக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் விட்டு கொடுத்துருங்க, பரவாயில்லை. இணக்கம் ஏற்படுகிறதா முஸ்லிம்களுக்கு மத்தியிலே? சமாதானம் ஏற்படுகிறதா? ஒற்றுமை ஏற்படுகிறதா? பரஸ்பர அன்பு ஏற்படுகிறதா? பிரிந்திருக்கிற ரெண்டு உறவுகளோ, ரெண்டு தெருக்களோ, ரெண்டு ஊர்களோ ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அது போதும் என்று விட்டு கொடுங்கள். சுல்ஹ், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். இதை எந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிய வருகிறோம்? இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு புரிய வைக்கிறார்கள். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு இருவர்களுக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்படுகிறது, நீண்ட வரலாறு. பிறகு ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மக்கள் பைஅத் செய்து கொடுக்கிறார்கள். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத்துக்கு தகுதியானவர்கள். பல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அவர்களுக்கு பைஅத் செய்து கொடுத்து விடுகிறார்கள். ரெண்டு பேரும் வர்றாங்க படையோட, இந்த பக்கம் முஆவியா வர்றாங்க, இந்த பக்கம் ஹசன் வர்றாங்க. ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு முஆவியாவை பார்த்து சொல்கிறாங்க, முஆவியா, இந்த அதிகாரம் உனக்கு உரியதாக இருந்தால் அதில் நான் உன்னோடு சண்டை செய்ய விரும்பவில்லை. இந்த அதிகாரம் இது எனக்குத்தான் தகுதியானதாக இருக்குமே ஆனால், அல்லது எனக்குத்தான் உரியதாக இருக்குமே ஆனால், அதை நான் உனக்காக விட்டுக் கொடுக்கிறேன். முடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒருமுறை தன்னுடைய மிம்பரிலே அமர்த்தியவர்களாக ரசூல் அலைஹி வஸல்லம் குத்துபா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹசன் அங்கே விளையாண்டு கொண்டிருக்கிறார், ஓடிக்கொண்டிருக்கிறார். அவரை அழைச்சிட்டு வந்து, கூட்டிட்டு வந்து, தூக்கிட்டு வந்து அப்படியே அந்த மிம்பரில் உட்கார வைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா கொடுக்கும் பொழுது சுட்டி காட்டுகிறார்கள். இதோ அந்த குத்துபா, முழு குத்துபாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடுத்தார்கள் என்றால், கொஞ்ச நேரம் மக்களை பார்க்குறாங்க, கொஞ்ச நேரம் மகனை பார்த்து குத்துபா கொடுக்குறாங்க. எப்படி? கொஞ்ச நேரம் மக்களை பார்த்து, கொஞ்ச நேரம் மகனை பார்த்து குத்துபா கொடுக்குறாங்க. கொடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க,
முஸ்லீம்களே என்னுடைய இந்த மகன் இருக்கிறாரே, பேர் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அவங்களுக்கு அந்த பேர் என்ன மகன் சொல்றதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். திரும்ப ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு போயிட்டா அப்புறம் அதுலேயே போயிட்டு இருப்போம். இந்த என்னுடைய இந்த மகன் இருக்கிறாரே, அல்லாஹ் இவர் மூலமாக பிரிந்திருக்கிற இரண்டு முஸ்லீம் கூட்டங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, முஆவியாவும் முஸ்லீம் தான், அலியும் முஸ்லீம் தான், சண்டை போட்டதால் இந்த வீணர்கள் சொல்வது போன்று மார்க்கத்தை விட்டு விலகி விட்டார்கள் இல்லை. அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஆய்வில் ஏற்பட்ட பிரச்சனையிலே அவர்கள் பிரச்சனை செய்தார்கள். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிரிந்திருக்கின்ற இரண்டு மகத்தான முஸ்லீம் கூட்டத்துக்கு மத்தியிலே இந்த என்னுடைய மகனின் மூலமாக அல்லாஹ் இணக்கத்தை ஏற்படுத்துவான். இந்த அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாவியாவுக்கு முன்னாடி இப்படி வார்த்தையை சொல்லிட்டு மக்கள் முஸ்லிம்களுடைய உயிர்கள் பொருள்கள் பாதுகாக்கப்பட்ட உடனே அப்போ சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹசனே உனக்கு நீ குழந்தையாக இருக்கும் போதே இந்த முன்னறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அப்ப இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய படிப்பினை என்ன? போட்டி போட்டு சண்டை போடாதீங்க, பொறாமையில சண்டை போடாதீங்க. யாராவது ஒருவர் உங்களோடு போட்டிக்கு வருகிறாரா, விட்டு கொடுத்து விடுங்கள். என்ன செய்யுங்க? விட்டு கொடுத்து விடுங்க. உன்னை விட நான் தான் தகுதியானவன், எனக்கு தான் உனக்கு தான் என்று சண்டை செய்து கொள்ளாதீர்கள், விட்டு கொடுத்து விடுங்கள். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழப்பங்களின் ஆபத்துகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு கூறிய வழிமுறைகளிலே ஒன்று, இது மிக 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 முக்கியமான வழிமுறைகள். அது என்னவென்றால், அல்லாஹ்விடத்திலே எப்போதும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பது. அவன் பாதுகாத்தால்தான் நாம் பாதுகாப்பு பெற முடியும். துஆ செய்து கொண்டே இருப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்களா இல்லையா? ஒவ்வொரு தொழுகையிலும் தஷஹுதிலே கட்டாயமாக்கினார்கள், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் وعذاب القبر وعذاب النار وفتنة المسيح الدجال அல்லது எல்லா இடங்களிலேயும் ஃபித்னாவுடைய வார்த்தையை கொண்டு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வஃபித்னத்தில் கபர் வஃபித்னத்தில் நார் வஃபித்னத்தில் மசீஹ் அத்-தஜ்ஜால். யா அல்லாஹ், குழப்பங்களை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குழப்பமான காலம், குழப்பமான செய்தி, குழப்பமான சூழ்நிலையா, முதல்ல என்ன சொன்னோம், எங்கேருந்து ஆரம்பித்தோம்? தொழுகை, துஆ, அடுத்து இடையிலே கூறப்பட்ட விஷயங்கள், இவையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள். இவற்றையெல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய இந்த பாடத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, குழப்பங்களின் அடையாளங்கள் என்ன என்பதையும் பார்த்தோம். அந்த குழப்பங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த வழிமுறைகளையும் பார்த்தோம். அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வோமாக. அறியாத முஸ்லீம் சகோதரர்களுக்கு அவற்றை எடுத்துச் சொல்வதற்கும் நாம் முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் நம்மை குழப்பங்களிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.